வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. 3வது அலை, 12 மாவட்டங்களில் திடீர் அவசர உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் கிழவி நியூஸோடு இணைந்துடுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 200 லைக் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை படிப்படியாக குறைந்து வருகிறது. ஸோ நேற்றைய பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 1904 அப்படிங்கிற ரொம்ப கம்மியான லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. 3வது அலை, இந்த 3வது அலையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாத இறுதியில் வரப்போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஐசிஎம்ஆர் தலைவர் சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளாக வந்தாலும் அதை தாக்குப்பிடிக்க எங்களால் முடியும் அப்படின்னு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதே மாதிரி அப்படி வந்தாலுமே ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்நிலையில் பல தளர்வுகளுடன் ஊரடங்கு வந்து ஜூலை 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் மக்கள் வந்து ஒழுங்காக அரசோட நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் ஒரு 12 மாவட்டங்களில் பாதிப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. 3வது அலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இப்படியே வந்து சும்மா அரசோட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். பாதிப்பு அதிகமாச்சுன்னா முழு ஊரடங்கு போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, ஸோ நம்ம வந்து கொரோனாவுக்கே ரொம்ப பயந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஜிகா வைரஸ்னு ஒரு புதிய ஒரு ஆபத்து ஒன்று வந்திருக்கு. அண்டை மாநிலமான கேரளாவை ஆட்டி படிச்சிட்ருக்கு. ஸோ இதனால பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிகள் வந்து சிறிய தலையுடன் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று வந்து கோவையில் வந்து தெரிவித்திருந்தார். எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு. தற்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் இது வரலை, கேரளாவில் இருக்குது.